சூடு சொர்ணமான ரோஷம் அது இருந்தாச்சு தேவையில்லை. இது ஆட்சியில இருந்து நம்ம இதெல்லாம் நம்ம சொன்னது கொண்டு வர முடியல. ஆட்சி ஆட்சிக்கு லாக்கி உள்ளவர்கள் நீங்க ஆட்சி நடத்துறது திறமை இல்லை. ஒரு வக்கீல்ல துப்பு இல்ல, ஒரு துப்பு கட்ட ஆட்சி. இது 17 வருஷம் கொத்தடிமையா இருந்துட்டு ஒரே நோக்கம் ஸ்டாலின் குடும்பத்துக்கு பணம் ஒன்றுதான் குறிக்கோள், பதவி வெறி ஒன்றுதான் குறிக்கோள். கோடி கோடியா கொள்ளடிக்கலாம், ஆசியாவில மிகப்பெரிய பணக்கார குடும்பம் ஆயிட்டு உலகிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பமா வர வேண்டும். அவங்க அப்பா பெரிய நடிகர் ஸ்டாலின், ஸ்டாலின் அப்பாவும் என்னது பெரிய நடிகர், உலக மகா நடிகர்கள் குடும்பம் தான் இருக்கு. அந்த உலக மகா நடிகர்கள் குடும்புக்கு அலுவலகம் சொல்ல தேவையில்லை. இப்ப இவர் கோபத்தை கிளிசரின் கொண்டு போல நினைக்கிறேன் உதயநிதி, ஏன்னா தண்ணி வந்த மாதிரி தெரியல. என்ன ஆக்கிருப்பாப்பா, ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. இந்த மாதிரி போகாத ஊருக்கு வழி சொல்ற போட்டோஷூட் தலைவன் யாருன்னா ஸ்டாலினோ, இந்த போட்டோஷூட்டுக்கு சொந்தக்காரா இருக்கின்ற உதயநிதி தான். அவரு அவங்க அப்பா பெரிய நடிகர் யாரு ஸ்டாலின், ஸ்டாலின் அப்பாவும் என்னது பெரிய நடிகர், உலக மகா நடிகர்கள் குடும்பம் தான் இருக்கு. அந்த உலக மகா நடிகர்கள் குடும்புக்கு அலுவலகம் சொல்ல தேவையில்லை. இலங்கையில 1.5 லட்சம் பேர் தமிழன் அழிக்கப்பட்டது, முதல்ல கண்ணீர் வடிச்சாங்க. தமிழ்நாடு கண்டுக்குச்சா? ஒன்றும் கண்டுக்கல. 2011 அதுக்குரிய தண்டனை அந்த கட்சிக்கு கொடுத்தாங்க, மீண்டும் ஆட்சிக்கு வரல. அதே போல பார்த்தீங்கன்னா போட்டோஷூட் நடத்தி இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறது எப்படியெல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு உங்களுக்கு லட்சமா தெரியும். இப்போ இவர் கோபத்தை கிளிசரின் கொண்டு போல நினைக்கிறேன் யாரு உதயநிதி, ஏன்னா தண்ணி வந்த மாதிரி தெரியல. என்ன ஆக்கிருப்பாப்பா, அது என்ன பண்ணா ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. ஒரு தண்ணி வடிக்கிறேன்னா ஒரு ஆட்சிக்கு லாக்கி உள்ளவர்கள் நீங்க, ஆட்சி நடத்துறது திறமை இல்லை. ஒரு வக்கீல்ல துப்பு இல்ல, ஒரு துப்பு கட்ட ஆட்சி. இது ஒரு வக்கீல்லாத ஆட்சி. அப்படி நீங்க நடத்திட்டு இன்னைக்கு போய் ஒரு கண்ணீர் வடிக்கிறேன்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்களா? அதுவும் வராத கண்ணீர். முதல்ல கண்ணீர் தண்ணியில இருக்காது, முதல்ல கண்ணீர் தெரியுமா? தெரியாது. வராத கண்ணீர். அப்படியே வந்து 60 மாதிரி ஆக்ஷன் போட்டா கூட இது அசிங்கமா உங்களுக்கு. கையில அதிகாரத்தை வச்சிருக்கீங்க, அந்த அதிகாரத்தை வச்சு என்ன சொன்னீங்க நீங்க? நீட்ட வந்து நாங்க வந்து முதல் கருத்து போட்டுருவோம் ஒழிக்கிறதுக்கு, எங்களுக்கு அந்த சூட்சமே தெரியலைங்க. நான் கேக்குறேன், அந்த கையெழுத்தை போட்டு ஒழிங்க, நான் சூட்சம் சொல்றேன். இப்ப பெரிய ஒண்ணு சொல்லிட்டா பாரு, அது சூட்சம் என்ன தெரியுமா? 2024 எலெக்ஷன் வருது, மத்தியில காங்கிரஸ் வரும், வந்ததுன்னா நாங்க தான் வந்து அதை நீட்ட வச்சிருவோம். தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி இந்த டயலாக் விட்டுட்டு இருந்தா மக்களை பொறுத்தவரை நம்ம தேவையில்லை. முழுக்க முழுக்க காந்தி செல்வன் அன்றைக்கு இணை அமைச்சராக இருந்த காலத்துல, குலாம் நபி ஆசாத் அமைச்சராக இருந்த காலத்துல, அன்னைக்கு திமுக ஆதரவோடு காங்கிரஸ் அன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சி இருந்தப்போ அன்னைக்கு இருந்தது. அன்னைக்கு நீட்ட கொண்டு வர மாட்டேன் சொல்லி ஆதரவு வாபஸ் வாங்கிட்டு தானே, ஏன் வந்து வாபஸ் வாங்கல நீங்க? அதை நீட்ட கொண்டு வந்துட்டு விதையும் போட்டுட்டு இப்ப வந்து தேர்தல் காலத்துல வந்து ஓட்டு வாங்கறதுக்காக நீட்ட சொல்லிட்டு 2024 வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது, அந்த எலெக்ஷனுக்காக இப்ப வந்து இந்த நீலி கண்ணீரும் இந்த வந்து கிளிசரின் கண்ணீரும் இந்த மாதிரி வடிக்கிறது மக்கள் வந்து ஏமாற்ற மாட்டாங்க. என்ன நினைப்பாங்க? எள்ளி நகையாடுவாங்க. இப்படி ஒரு ஆட்சிக்கு நடத்த தெரியாத வக்கீல் இல்லாத ஒரு குப்பு கட்ட அரசாங்கம், ஒரு மானம் கட்ட அரசாங்கம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், உங்களால முடியலாம் விட்டுட்டு போங்க. சூடா அவர் பாணியிலே கேட்கிறேன், எப்ப பார்த்தாலும் ஒரு 4 வாக்கு எடுப்பாரு. சூடு சொர்ண மான ரோஷம் அதையே நான் திரும்பி போடுறேன். சூடு சொர்ண மான ரோஷம் அது இருந்தாச்சு தேவையில்லை. இது ஆட்சியில இருந்து நம்ம இதெல்லாம் நம்ம சொன்னது கொண்டு வர முடியல. ஆட்சியில இருக்கிறதுனால நான் எதுவும் செய்ய முடியல, இந்த ஆட்சி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு செலவு வச்சிருப்பாங்க, அவர் மானம் உள்ள தமிழ்நாடா ஸ்டாலின் சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனா மானம் கட்ட தமிழன் தான் சொல்றேன். இப்ப வந்து போய் உதயநிதி பார்த்தாரு, வெளில வந்து ஏதாவது இந்த நீட்டை பத்தி ஏதாவது பிரஷர் கொடுத்தேன்னு சொன்னாரா? நல்ல வாய்ப்பு தானே, பிரஷர் கொடுத்துன்னு சொல்லியே அது சொல்ல. ஒண்ணு, ரெண்டாவது வந்து இப்போ 38 பேர் இன்னைக்கு அவங்க பேசியிருக்காங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் பாராளுமன்றம் தான் மிக வந்து வலிமையானது. இப்போ நாங்கள் வந்து காவிரி பிரச்சனைக்கு 39 பேர் வந்து 24 நாள் பாராளுமன்றத்தை சபிக்க இல்லையே, அந்த மாதிரி வந்து நடவடிக்கை எடுக்காம இந்த மாதிரி போகாத ஊருக்கு வழி சொல்ற ஒரே ஒரு போட்டோஷூட் தலைவன் யாருன்னா ஸ்டாலினோ, இந்த போட்டோஷூட்டுக்கு சொந்தக்காரா இருக்கின்ற
உதயநிதி தான். அதனால ஆட்சி ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. நான் கேக்குறேன், தேர்தல் வந்தால் இந்த சென்றடிக்கிறீங்க ஒரு பிற்கூட்ட நேரத்தில் அமைச்சா நீங்க அன்னைக்கு அன்னைக்கு அம்மா வந்து அன்னைக்கு வந்து 1996 முதலமைச்சர் 69% இடஒதுக்கீடு அன்னைக்கு வந்து மண்டல கமிஷன் அமல்படுத்த உடனே சொல்றாங்க. நாங்கள் அம்மா வந்து சும்மா இருக்காங்க, இந்த மாதிரி டயலாக் பேசுறாங்கல்ல, இந்த மாதிரி ஆதிராட மக்களுக்கு இதுன்னு சொல்லிட்டு மௌன கிளைக்கு வச்சிடலாம். நீங்க என்ன பண்ணாங்க, ஆக்சன் எடுத்தாங்க, டக்குன்னு ஆள் பார்த்து மீட்டிங் சேர்க்கல கூப்பிட்டாங்க. அவர் இப்போ இருக்கிற அவரோட ஐயா வீரமணி வந்துட்டார், வந்து எல்லா யோசனையும் கேட்டாங்க, கன்சல்டேட் பண்ணாங்க, வாங்க எல்லாம் டெல்லிக்கு போகலாம் சொல்லி டெல்லிக்கு கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் பார்த்து அப்படியே பிரீஃப் பண்ணாங்க. 1921 கம்யூனிஸ்ட் போட்ட முதல் மாநிலம் நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு, எங்க மாநிலத்துக்கு பிரத்யேகமா விதிகளை கொண்டு சொல்லி உங்களை சொல்லி எல்லா மாநிலங்களும் செய்யறது. அந்த அந்த ஓர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அதாவது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வரிசையா ஒரு 2 மாசம் அதே வேலையை பண்ணி நினைத்ததை முடித்த ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் சொன்னா நம்முடைய புரட்சி தலைவர் தான். ஆனா 2 வருஷம் ஆட்சிக்கு வந்தீங்க, ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வந்த கையோட நீங்க என்ன பண்ணிருக்க, நீங்க இந்த மாதிரி ஆள் பார்த்தி மீட்டிங் எடுத்துட்டு பிரைம் மினிஸ்டர் பார்ப்போம், பிரசிடண்ட பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து உள்துறை அமைச்சரை பார்ப்போம், அந்த மாதிரி முயற்சிகள் வந்து நீட் விஷயத்தில் எடுத்தீங்களா, எடுக்கல. இப்போ எல்லாத்தையும் நீங்க கோட்டை விட்டுட்டு இப்போ வந்து வாங்க வாங்க வாங்கன்னா எங்களே ஒரு ஃப்ராடு சீட்டிங்க, மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குங்க. இந்த சீட்டிங் ஃப்ராடு கூட நாங்க போக முடியுமா? கண்டிப்பா போக முடியாது. அது மட்டும் இல்லாம அதிமுகவும் பாஜகவும் வந்து ஒன்று இணைந்து இருக்கு, ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு, எது அதிமுக எது பாஜகனே தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க உங்களுடைய எதிர்பார்ப்பினர். அப்படின்னா அதிமுக தன்னுடைய தனித்துவத்தை இழந்துட்டு வருது. எங்களுக்குன்னு பெரிய தனித்துவம் இருக்கு, நாங்க வந்து பெரிய இமயம் இல்லையா, அதனால பிஜேபி வந்து இவ்வளோ அவ்வளோ சொல்ல ஒவ்வொரு அவங்க கட்சியை வளர்த்துக்கிறதுக்கு வேண்டிய நடவடிக்கை அவங்களும் எடுப்பாங்க. ஆனால் இவங்கள மாதிரி 17 வருஷம் கொத்தடிமையை இருந்து சென்ட்ரலில் மத்திய அரசுக்கு குஜராத் அரசில் கொத்தடிமையாக இருந்தாங்க, காங்கிரஸ் அரசுங்களுக்கு கொத்தடிமையாக இருந்தாங்க, அதுபோல் பாஜக அரசில் கொத்தடிமையாக இருந்தாங்க, 17 வருஷம் கொத்தடிமையாக இருந்தாங்க. சரி, கொத்தடிமையாக இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன ஜீவாதார உரிமை பெற்று தந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன காவிரி நதி பிரச்சனை இது பண்ணாங்களே, இப்போ காவிரி நதி பிரச்சனை வந்து 2 குழு அமைச்சது, எங்களுடைய ஆட்சி எடுத்த அமைச்சது தானே இன்னைக்கு அந்த குழு, அம்மா எடுத்த அமைச்சு தானே இன்னைக்கு அந்த குழு போடப்பட்டது, அதுக்கு இடஒதுக்கீடு நாங்கள் வந்து உறுதிப்படுத்தினாங்க, அதே போல வந்து கச்சத்தீவு விஷயத்துல கோட்டை விட்டாங்க. அது இப்ப தேர்தல் வருதுன்னா 2024 உடனே வந்து கச்சத்தீவு, அம்மாவே என்ன சொன்னாங்க சட்டமன்றத்துல கச்சத்தீவுன்னு எடுத்தாலே திமுக அஸ்கார் ஆயிடுவாங்க. வரலாற்று குறிப்பை போய் பாருங்க, சட்டமன்றத்துல இருக்கு, தேசத்துக்கு எந்த அறிக்கையும் இல்லை. 17 வருஷம் கொத்தடிமையா இருந்துட்டு ஒரே நோக்கம் கருணாநிதி குடும்பத்துக்கு ஸ்டாலின் குடும்பத்துக்கு பணம் ஒன்றுதான் குறிக்கோள், பதவி வெறி ஒன்றுதான் குறிக்கோள். மத்தியில இருந்து எவ்வளவு வளமான பதவி வாங்கலாம், கோடி கோடியா கொள்ளடிக்கலாம், அதன் மூலம் ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பம் ஆயிட்டு, அது போதாது, உலகிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பமா வர வேண்டும், அந்த எண்ணம் தான் இருக்கக்கூடிய இந்த கொத்தடிமைகளுக்கு. தமிழ்நாட்டு உரிமைகளை பேணுவதற்கு எந்த கொத்தடிமை, தமிழ்நாட்டு உரிமைகள் பேணுவதற்கு இந்த கொத்தடிமைகள் வந்து திமுக கொத்தடிமைகள் எந்த வித முயற்சி எடுக்கல. ஆனா எங்களை பொறுத்தவரை எப்போதுமே சரி, தனித்தன்மையோடு இயங்குகின்றவரும், மக்களுக்கு எதிரான எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, கண்ணுமே கடுமையாக எதிர்ப்பு நாங்கள். ஸோ அந்த வகையில் கடந்த காலத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு 98 வாஜ்பாய் அரசாங்கம் வந்தாங்கன்னா காமன் நீங்கள் கேட்ட கேள்வியாக சொல்கிறேன், காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரு 5 கொடுத்தாங்க. அம்மா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிறைவேற்றினா தான் நாங்கள் ஆதரவு தருவோம், எங்கள் ஆதரவு வந்து வாபஸ் வாங்கினா ஆச்சு போச்சு. அந்த நிலையில் என்ன சொன்னோம், எந்த எந்த நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களும் 5 காமன் மினிமம் ப்ரோ கொடுத்தோம், அதில் ஒன்று காவிரி விஷயம், அந்த காவிரி விஷயத்த அன்னைக்கு வந்து வாஜ்பாய்க்கு நிர்பந்தம் பண்ணி தண்ணி திறந்து விடுனாங்க, திறந்து விடல. இதனால என்ன பண்ணாங்க, ஆட்சி வந்து விட்டுறாப்பிட்டாங்க. இது எப்படிப்பட்ட கட்சி, எப்படிப்பட்ட ஆட்சி இது? ஆனால் இப்போ 3.5 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் மொழி வாய்க்கல நம்முடைய சகோதரிகள் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, சகோதரிகள் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்காங்க, தமிழ் சகோதரிகள் நம்ம தொகுக்கூடிய ஒரு இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க, பல பேர் வந்து உயிருக்கு உடமை வந்து இழந்த நிலையில 6 மணி நேரம் உண்ணாவிரதம் கருணாநிதி இது எல்லாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி வந்து ஒரு கொத்தடிமைகளா இருந்து தமிழ்நாட்டை வித்தவங்க நீங்க மத்திய அரசுக்கு, ஆனா நாங்க மீட்டவங்க. கருணாநிதியான சரி, ஸ்டாலினோட உரிமை விட்டு கொடுக்கப்பட்ட உரிமைகள்லாம் மீட்கப்படுகின்ற ஒரு இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அது மட்டும் இல்லாம அன்னைக்கே மதுரை மாநாட்டில் நடந்த அன்னைக்கே வந்து ஓபிஎஸ் வந்து தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள்
கழக உறுப்பினர்களை எல்லாம் சந்திச்சு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டாங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து? மதுரை மாநாடு ரொம்ப கொச்சையான, அவர் எது வேணா குறைந்து போகுங்க இல்லையா, அவர் ஒரு கட்சி இல்லை, கட்சி இல்லாதவர் போய் ஒரு மாவட்ட செயல் கூட்டத்தை நடத்துறதுதான், அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. அதுவும் அவர் உலகத்தையும் தெரியும், ஜம்மு காலத்தில் வடிகட்டின கஞ்சன் சொல்லிட்டு போதுமா, ஓகே நாளைக்கு முடிவு அரசியல் தலைவர்கள் போகும்போது இமயமலை போய் வந்துருவாரு, அரசியல் தலைவர்கள் சந்திப்பதை எப்படி பாக்குறீங்க? மீண்டும் ஆன்மீக அரசியல் இறங்குறீங்களா? வேற யாரோ கிட்ட பின்னாடி பேசினாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அரசியலை பொறுத்தவரையில அதாவது வந்து ஒரு யார் வேணாலும் வரலாம், அது வழக்கமாக சொல்கிற டயலாக் தான் இல்லையாது, யார் வேணாலும் வரலாம், ஆனால் அங்கீகரிக்கிறது யார்? மக்கள் தான். இந்த மக்களுடைய அங்கீகாரம் தான் மிக மிக முக்கியம். அரசியல் வர்றதை பற்றி எங்களுக்கு வந்து மாறுபட்ட கருத்து கிடையாது. அவர் மனசில் என்ன இருக்குதுன்றது எனக்கும் தெரியாது, அது உங்களுக்கும் தெரியாது, அவருக்கு தான் தெரியும். ஆனால் அவர் போய் பல பேரை பற்றி சந்தித்து பேசியிருக்காருன்னா எப்படி இருந்தாலும் வந்து இது பூனை வெளியே தானே வரணும், அது அது வரும்போது நான் சொல்கிறேன். இல்லைங்க அதுதாங்க, முதல்ல நம்ம இதில் லேப்ஸ் வந்து ஒரு உயர்நீதிமன்ற உத்தரவு வந்து மதுரை பெஞ்சு கொடுத்த உயர்நீதிமன்ற உத்தரவு முழுமையாக மீறப்பட்டிருக்கு, அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கு, அது வந்து கண்டிப்பாக இல்லையா? எனவே முதல்ல நாங்கள் வந்து டிஜிபி கிட்ட கொடுக்குறோம், ஏன்னா இப்போ எடுத்தோன்னே போட்டு போகல, டிஜிபி கொடுக்குறோம். டிஜிபி டிஜிபி போட்டோல மனதில் சொன்ன மாதிரி எங்களுடைய கடிதத்தில் சொன்ன மாதிரி அதில் உள்ளதெல்லாம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த ரெமெடி எங்க? ஜனநாயகத்தில் நீதிமன்றம் தான் ரெமெடி. அதனால இல்லையா, நீதிமன்றத்துக்கு இவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா சம்பந்தப்பட்ட காவல்துறை சார்ந்த யாரெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம், நீதிமன்ற உத்தரவு மதிக்காதுன்னா எல்லாம் கோர்ட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும், கண்டிப்பாக கோர்ட் நடவடிக்கை ஆளாக வேண்டிய ஒரு நிலையம். இப்போ நம்மை பொறுத்தவரை வந்து இப்போ வந்து ஒரு இந்தியா வந்து ஒரு வேகமாக வளர்ந்து வர ஒரு நாடு, எனவே அந்த அடிப்படையில் ஒரு விஞ்ஞானத்துடைய வளர்ச்சின்றது அது நம்மளாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஸோ அப்படி தான் வந்து நம்ம வந்து பெருமைப்படணும், அதை வந்து சிறுமைப்படுத்துறது அதுதான் எங்களுக்கு. ஓகே சரியான.